படிக்கும்போது நிறைய மார்க்ஸ் எடுக்கிற நம்ம பசங்க வேலைக்கு போகும்போது அதே அளவில் ஜொலிக்கிறது கிடையாது. பசங்கன்னா தங்கமா வெள்ளியா, அவங்க எதுக்கு ஜொலிக்கணும்? இல்லைப்பா, நம்ம படிக்கிறதே எதிர்காலத்தில் நல்ல வேலைக்கு போகணும், நல்ல தொழிலை பார்க்கணும்னு தான். ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு கூட இந்த காலத்து பசங்க தயாராகிறதில்ல. புரியலையே, பசங்க நல்லா படித்தாதான் நல்ல வேலைக்கு போக முடியும்னு சொல்கிறோம்ல? ஆமாம், நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினா தான் நல்ல வேலை கிடைக்கும், இதான் உலகத்துக்கே தெரியுமா? எஸ், ஒருத்தன் நல்ல மார்க் வாங்கிட்டா மட்டும் அவனுக்கு நல்ல தொழிலோ நல்ல வேலையோ அமைஞ்சிடாதுன்னு சொல்கிறேன். வர வர உனக்கு குழப்பறதே வேலையாக போச்சு, கொஞ்சம் தெளிவாக சொல்லுப்பா. இப்போது ஒரு கம்பெனி 80% மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்கள இன்டர்வியூ கூப்பிடுதுன்னு வச்சுப்போம். ஆனால் 80% மதிப்பெண்கள் எடுத்தவங்களை எல்லாரையுமே வேலைக்கு வச்சுக்க முடியாது. அது எப்படி பண்ண முடியும்? அதில் யார் திறமையாக இருக்கான்னு பார்க்கணும்ல? அதை தான் நான் சொன்னேன். படிப்பு கொடுக்குற மார்க்கு நம்மளுக்கு வேலைக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் தான். நமக்கு அதை தாண்டி திறமை இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியும், ஜொலிக்க முடியும். நல்லா படிக்கக்கூடிய, நல்லா மனப்பாடம் பண்ணக்கூடிய, நல்லா ஒப்பிக்கக்கூடிய பசங்களை தான் நம்ம திறமையான பசங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒப்பிக்கக்கூடிய பையனை வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியெல்லாம் நிர்வாகம் பண்ண முடியாது. இது கம்பெனி நடத்துகிறவங்களுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க மதிப்பெண்களை தாண்டி திறமையான பசங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓ, அதனால தான் சொல்கிறேன், நிறைய மார்க் வாங்கிட்டால் மட்டும் நல்ல வேலை கிடச்சிடாது. அப்போ பசங்களை ஸ்கூலுக்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறியா? அப்படி சொல்லலை. படிக்க, எழுத, ஒப்பிக்க சொல்லித்தரக்கூடிய கல்வி, அது கூடவே யோசிக்க, புரிஞ்சிக்க, முடிவெடுக்கவும் சொல்லித்தரணும்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? குழந்தைகளோட கற்றலை கவனிக்கணும். அவங்க எதிர்காலத்துக்கு தேவையானதான் கற்றுக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். யார் பார்க்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு புக் ஷாப் இருக்குது. அந்த புக் ஷாப்பில் புத்தகங்கள் எல்லாமே கரெக்டாக விற்கணும் அப்படின்னா அந்த புத்தகங்கள் ரொம்ப தரமானதாக இருக்கணும். எந்த புத்தகம் தரமானதாக இருக்கோ அந்த புத்தகம் மட்டும்தான் விற்கப்படும். எந்த புத்தகம்லாம் சரியில்லாமல் குறைபாடுகளோடு இருக்கோ அந்த புத்தகம் அதிக அளவில் விற்காது, இல்லை சுத்தமாகவும் விற்காது. அந்த புத்தகம் அந்த கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 12 இடங்களில் அந்த புத்தகம் வந்து தயார் பண்ணப்படும். அதாவது அதை யோசிக்கிறது, அதை வந்து கருவாக்கி மையப்படுத்தி எழுதுறது, அதுக்கப்புறமா அதை வந்து பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கடுத்தது வந்து அதில் இருக்கிற எடிட்டிங் லெவல்லாம் ரெடி பண்ணுறது, அடுத்து அதுக்கு படம்லாம் வந்து தயார் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு அட்டை பைண்டிங்லாம் போடுறது. இந்த மாதிரி 12 இடங்களையும் தாண்டி தான் ஒரு புத்தகம் வந்து சேல்ஸுக்கு வருது. இந்த புத்தகம் நல்லா சேல் ஆகணும்னா 12 இடங்களும் ஒழுங்காக தன்னுடைய செயலை செஞ்சுருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல குறைபாடு இருந்தால் கூட ஒரு புத்தகம் சரியான அளவில் விற்பனை ஆகாது, அதுக்கான வேல்யூ குறைஞ்சிரும். இந்த புத்தகத்தில் வந்து எழுத்துப்பிழை இருக்குது, இந்த புத்தகத்தில் வந்து கற்பனை திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 12 இடமும், 12 வேலை செய்யக்கூடிய இடமும் எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பல இடங்களில் தாண்டி தான் ஒரு பையன் வந்து அடுத்த லெவலுக்கு வேலைக்காக தன்னை தயார்படுத்திக்கிறான். இந்த 12 வகுப்புகள் தான் ஒரு பையனை வாழ்க்கைக்கு தயார்படுத்துது சரியான முறையில். இந்த 12 வகுப்பறைகளையும் மேற்பார்வையிடுறதுக்கான சூப்பர்வைசர்ஸ் யார் தெரியுமா? அதுதான் அந்த பையனுடைய பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸ் சரியான முறையில் சூப்பர்வைசிங் பண்ணாங்கன்னா, சரியான வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பண்ணாங்கன்னா மட்டும்தான் வேலைகள் ரொம்ப துரிதமாக நடக்கும், அந்த பையனும் நல்லா மேலே வர முடியும். அப்போ பெற்றோர்கள் தான் சூப்பர்வைசர்ஸ்ன்னு சொல்கிற கல்விக்கூடங்களில் தங்களுடைய பசங்களை சேர்த்து விட்டோடனே தன்னுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம தொடர்ந்து அந்த கல்விக்கூடங்களோட சேவையை கண்காணிக்கணும். எப்படி? பசங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த கல்வி நிறுவனங்கள் சொல்லித்தருதா, முடிவெடுக்கிறதுக்கு சொல்லித்தருதா அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். ஓ, பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கு, ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் பசங்க தான் செய்கிறாங்களா, இல்லை பண்ண தெரியாமல் தடுமாறி நிற்கிறாங்களா அப்படின்னு கவனிக்கணும். தடுமாறி நிற்கிறப்போ வழிகாட்டணும். அப்படி கவனிச்சு வழிகாட்டினா வருங்காலத்தில் என்ன தொழில் செஞ்சாலும் பெருசாக வருவாங்க.